பிராய்லர்ஸ்க்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா இட் இஸ் பனிஷபிள் பை லா. பிராய்லரோட கோழி ஃபார்ம்ல 100,000 கோழிங்க வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு கோழியும் பிடிச்சு காலையில நைட்டு ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? இட்ஸ் நாட் பிராக்டிக்கலி பாசிபிள். அந்த ஹார்மோன்ஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம். நீங்க சமைச்சிட்டீங்கன்னா, நல்லா பாயில் பண்ணீங்கன்னா 4 degrees சர்வைவ் ஆக வேண்டியது 100 degrees நம்ம வேக வைக்கும் போது எங்க நிக்க போகுது? ஃபுல்லா டிகிரேட் ஆயிரும். சோ அதை பத்தி நம்ம பயப்படவே வேண்டாம். ஆன்டிபயோட்டிக்ஸா நம்ம போடுறத விடுங்க. நம்ம தொண்டை வலினா இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம், வயிற்று வலினா எடுத்துக்கிறோம், உடம்பு வலினா எடுத்துக்கிறோம், எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம். அந்த கோழிங்களுக்கு அவ்வளவுலாம் தரது இல்லைங்க, கொடுக்க முடியாது, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். என்ன சாப்பிடுறீங்கன்னா, காலையில இட்லி தோசை சட்னி, மத்தியானம் ரைஸ் இல்ல சப்பாத்தி, கொஞ்சம் தால் தயிர், நைட்ல ஒன்லி டிஃபன் தான் டாக்டர். இதுல புரோட்டீனே இல்லைங்க. புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? ஒரு வாரத்துல 4 பீஸ் பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறதுனால ஹார்மோன்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் வருமானு யோசிக்கணும் நம்ம. பாவம், இந்த பிராய்லர் சிக்கன் ஒரு 2 பீஸ் சாப்பிடுறதுனால வருதுன்றது சயின்டிபிக்காவே என்னால அதை யோசிக்க முடியல. ஆனா என்ன, நாட்டுக்கோழி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டாவும் இல்ல, கொஞ்சம் சூவியாவும் இருக்குது, என்னடா பிராய்லர் நம்மளுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கேன்னு ஐ வாஸ் ஆக்சுவலி அவாய்டிங். புரோட்டீன் இஸ் கீ ஃபார் பாடி பில்டிங். பிராய்லர்ல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா அது நடமாடுறது கிடையாது, அதனால அதுல ஃபேட் கண்டென்ட் நாட்டுக்கோழியை விட அதிகம். அதை தவிர ஹார்மோன்ஸ், அந்த குரோத் ஹார்மோன் எல்லாம் பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்ஜெக்ஷன். அது கோழிக்கெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு தர முடியாது. அக்கார்டிங் டு இந்தியன் லா, பிராய்லர்ஸ்க்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டா இட் இஸ் பனிஷபிள் பை லா. சோ லீகலா எந்த கோழிக்குமே குரோத் ஹார்மோன் போடக்கூடாது. அண்ட் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபீல்ட்ல போட முடியாதுங்க, ஊசியா தான் போடணும். பிராய்லரோட கோழி ஃபார்ம்ல 100,000 கோழிங்க வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு கோழியும் பிடிச்சு காலையில நைட்டுன்னு ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? இட்ஸ் நாட் பிராக்டிக்கலி பாசிபிள். போ 300 ரூபாய்க்கு ஒரு கோழி விக்கிறாங்கன்னா அவங்க என்ன 295 ரூபாய் வரைக்குமா செலவழிக்கணும்னு பாப்பாங்க? இல்ல, பார்க்க மாட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ், இட் இன்க்ரீசஸ் த காஸ்ட். எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிசீஸ் ஏதாவது இருக்கு, இது நம்ம யூஸ் பண்ணலன்னா நிறைய கோழி செத்து போயிரும், நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். அந்த டைம்ல தான் தே வில் யூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். அண்ட் ஈவன் இஃப் தே ஆர் யூசிங் ஆன்டிபயோட்டிக்ஸ், நம்ம சாப்பிடுறதுக்கு 7 days முன்னாலேயே தே ஸ்டாப். அது நம்மளால செக் பண்ண முடியாது, பட் தே ஆர் சப்போஸ் டு ஸ்டாப். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். பட் ஸ்டில் வி ஆர் குக்கிங் இட் சோ வெல் இன் இந்தியா. இந்த பெப்பரு, சில்லி, வெங்காயம், கார்லிக்கு, ஜிஞ்சரு, டர்மரிக்கு, நம்ம மஞ்சள் போடுறோமே அதே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம குக் எல்லாம் பண்ணிட்டு இந்த இதை பத்தி நம்ம இந்த ஹார்மோன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ பத்தி பயந்துட்டு ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸ நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்றது தான் என்னோட கோல். காலையில இட்லி தோசை சட்னி சரியா, மத்தியானம் ரைஸ் இல்ல சப்பாத்தி, கொஞ்சம் தால், கொஞ்சம் பொரியல், தயிர், நைட்ல ஒன்லி டிஃபன் தான் டாக்டர், 2 தோசை, கொஞ்சம் சட்னி. இதுல புரோட்டீனே இல்லைங்க. சோ புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். சோ எலும்பு எவ்வளவுதான் தரும்? இருக்க வரைக்கும் தானே தரும். சோ 40 வயசு வரைக்கும் எப்படியோ எல்லாம் மேனேஜ். விமன் எஸ்பெஷலி தே மேனேஜ் அந்த ப்ரீ மெனோபாஸ், மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ் வரும்போது த போன் ஜஸ்ட் டிடீரியரேட்ஸ். ஏன்னா இருக்க புரோட்டீன் எல்லாம் கொடுத்துருச்சு. அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? ரொம்ப இயர்லியராவே இப்ப வர ஆரம்பிச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்தியால நம்ம புரோட்டீனோட டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. புரோட்டீன் நம்ம எடுக்கலனா ரிப்பேரே ஆகாதுங்க உடம்பு. எந்த படத்துக்காக டானி மாஸ்டர் பெஸ்ட் கோரியோகிராஃபி அப்படிங்கிற அவார்ட பிஹைண்ட்வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ்ல வின் பண்ணாரு? இந்த கேள்விக்கான சரியான விடையை சொல்றவங்களுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் கோல்டு ஐகான் செகண்ட் எடிஷனை நேர்ல பாக்குறதுக்கான பிஹைண்ட்வுட்ஸ் ஃபேன்ஸ் ஃப்ரீ பாஸஸ் வழங்கப்படும். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பீஸ்ட், ஆப்ஷன் பி அளவை குந்தபுரம் முழு, ஆப்ஷன் சி டாக்டர், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்க.